வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கற்பூரவல்லி இஞ்சி சேர்த்து தேநீர் பருகி வந்தால் ஜலதோஷத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். ஜலதோஷத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் அனைத்து தோஷங்களுக்கும் சிறந்ததொரு நிவாரணியாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார். தினமும் நாங்கள் ஏற்றக்கூடிய திருவிளக்கு வந்து எங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றணும் சார். அதற்கு விளக்கேற்றுவதற்கு முன்பும் பின்பும் நாங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சார்? நான் நிகழ்ச்சியை தொடங்குற போதே மக்களுடைய உடல் நலத்திற்காக நீங்க ஒரு அற்புதமான கற்பூரவல்லி விஷயத்தை சொன்னீங்க. ஜலதோஷம் போகக்கூடியது, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்வதற்கு இதே மாதிரி நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அருமையான ஒரு பாடல் நாச்சியார் திருமொழியில் சொல்றாங்கம்மா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ அப்படின்னு அந்த பெருமாளை பற்றி உருகிறாங்க. இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை பாசுரங்களை எவர் ஒருவர் பாராயணம் செய்து வருகிறார்களோ பாடி வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகுதுமா. ரொம்ப நாள கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவர்களெல்லாம் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலை வேளையிலே அந்த திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்து வரணும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, எப்படி வந்து இந்த விளக்கேற்றுக்கிற போது என்ன செய்யணும்னா, இரண்டு திரியிட்டு விளக்கேற்றணும். இது வந்து குடும்ப பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது. சில குடும்பங்களில் இரண்டு விளக்குகளாக ஏற்றுவார்கள், ஒன்று குத்து விளக்கு இன்னொன்று காமாட்சி விளக்கு, அது குடும்ப பாரம்பரியம். சில இடங்களில் வந்து விளக்கில இரண்டு திரியிட்டு விளக்கேற்றணும். இது அடிப்படை. விளக்கு ஏற்றுகிற போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் விளக்கு ஏற்றணுமா. விளக்கு ஏற்றிட்டோம், ஏற்றிய பிறகு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்லிக்கிட்டே இந்த விளக்கேற்றணுமா. அந்த விளக்கேற்றிய பிறகு சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை. இதை சொல்ல சொல்ல குடும்பத்திலே நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்ல வளம் பெருகும், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லத்திலே இருக்கும். ஆகவே விளக்கேற்றுகிற போது அந்த ஸ்லோகத்தை ஒரு வரியை சொல்லி செய்யணும், ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றின்னு. ஏற்றிய பிறகு இந்த பாடலை இல்லக விளக்கது பாடலை பாடணும். மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை அனைவர் வாழ்க்கையிலும் உருவாகும். இருளை அகற்றும் திருவிளக்கே, எங்கும் ஒளி தரும் திருவிளக்கேன்னு விளக்கை குறித்த அற்புதமான பயனுள்ள விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு கேட்கறேன். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? செல்வகுமார். டேட் ஆஃப் பர்த்? 92. தேதி மற்றும்? 92 8ஆம் தேதி 4ஆவது மாசம். 8/4/92. ஓகேம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 7:50. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ரிஷப ராசி மிருக சீட நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேட்கணும்? கல்யாணத்துக்கு கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கொடுமாம்மா. கவலையப்படாதீங்க, சருப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாராம்மா. கேட்கலாம். வணக்கம்மா. சரிங்க சார். மீனாட்சி பட்டணத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துல அவர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. எதிரியுமே விறுவிறுப்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மேஷ லக்னம், மேஷராசி மனிதர்கள். அவருக்கு வந்து குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நல்ல மகான்களை வழிபட்டு வர சொல்லுங்கள், வாழ்க்கையில உயர்நிலை அவர் பெறலாம். இப்ப அவருடைய திருமணத்தை பற்றி கேட்கறீங்க. 2022 ஏப்ரல்ல ஒரு குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கிறதுமா. அந்த குரு பெயர்ச்சி இவருக்கு நல்ல திருவருளை கூட்டி தரப்போகிறதுன்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. சுபகாரியம், திருமணம் கூடி வரப்போகிறது,
2022 ஏப்ரலுக்கு பிறகு. ஆகவே நல்ல முறையில் வாழ்க்கை அமையுமா? கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல ராமச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்க, அவருடைய பெயர்? செல்வராஜு. டேட் ஆஃப் பர்த்? 14/1/1989. 14/1/1989. ஓகேமா. ஓகே சார். பிறந்த நேரம்? 2:45 பெங்களூர்ல பிறந்தாங்க. ஓகே, 2:45 AM ஆ PM ஆ சார்? PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன் ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையனுக்கு திருமணம் எப்ப நடக்கும், என்ன தொழில் பண்ணலாம்? ஒளிமயமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு சார். கவலைப்படாதீங்க சார், இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஆமா, அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்கிறார். அவரை வந்து ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு உண்டு. அந்த தெய்வங்களை வழிபடுகிற போது மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த கோவை மாநகரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கோனியம்மனுடைய அருள் கிடைத்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள். அற்புதமான கோயில், அற்புதமான மனிதர்கள் நிறைந்த நகரத்தில் நீங்க வாழ்றீங்க. இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, இவர் கொஞ்சம் படிப்படியாக தன்னுடைய தொழிலில் கடுமையாக உழைத்து முன்னேறி வர வேண்டும். இவர் என்ன செய்யணும்னா, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பிசினஸ் இவர் பண்ணுகிற போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பிசினஸ்ல வந்து எடுத்தெடுப்புலேயே நான் பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ண போறேன், நிறைய முதலீடு செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது. அளவாக முதலீடு செய்து சிறிய அளவில் தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வளர்ந்து வருகிற போது மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அவருக்கு ஏற்படும். நீங்க இவருடைய திருமணத்தை பற்றி கேட்கறீங்க. இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா, 2024 திருமணம் நடைபெறும் அப்படின்னு அவருக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 22/6/1981. வருடம் சொல்லுங்க. 81. ஓகே, பிறந்த நேரம் சார்? காலையில 5:05 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகர ராசி, அபிஷேகம் நட்சத்திரம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், ஏகப்பட்ட கடன் ஆகிப்போச்சு, ரொம்ப சிக்கலா இருக்கு சார். இதுவும் கடந்து போகும், தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க சார். இப்ப உங்களுக்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். வணக்கம் சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? சேலம் சார். என்னங்க? சேலத்திலிருந்து பேசுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா வார்த்தைகளை சொல்லுகிற போது தெளிவா புரிஞ்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி புதன் பகவான் உங்க லக்னத்திலேயே வக்கரமாக இருக்கிறார். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும், திட்டமிட்டு செயல்படணும். அதுல நீங்க நிறைய தடைகள் தெரிகிறது. ரெண்டாவது, விரையாதிபதியுடைய தொடர்பு லக்னத்திலேயே உட்கார்ந்துருச்சு. அப்போ நிறைய விரயங்கள் ஆவதை இந்த ஜாதகம் உறுதிப்படுத்துகிறது. இந்த மாதிரியான விரயங்கள் நம்ம விட்டு விலகணும், நம்ம ஒரு நல்ல நிலை வரணும்னா என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்தில் இன்னொரு விஷயம், அட்டமஸ்தானத்திலே சந்திரன் கேது உடைய இணைவு இருக்கிறது. அப்போ மனசு நமக்கு திருப்தியா இல்லை, அப்போ மனம் தெளிவாவது ஆகாததுனால பல பிரச்சனைகள் வருகிறது. இதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் மாநகரத்திலே அற்புதமான கணபதி ராஜ கணபதி குழு இருக்கிறார். அந்த ராஜ கணபதியை சென்று வழிபட வேண்டும். ராஜ கணபதியை நீங்கள் வழிபடுகிற போது அவருக்கு நீங்க வழக்கமா அருகம்புல் மாலை இடுவோம் பார்த்தீங்களா, அருகம்புல் மாலை இட்டு அவரை நீங்கள் வழிபட்டு கொண்டு வாருங்கள். படிப்படியாக உங்களுடைய பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில கடன்கள் அடைபடும், உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாமக்கல் மாவட்டத்துல பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு கேட்டு. யாராவது ஒருத்தருக்கு கேளுங்கம்மா, ஒருவருடைய பெயர் சொல்லுங்க. கௌரி சங்கருங்க. டேட் ஆஃப் பர்த்? 24/11/1994. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7/48. AM ஆ PM ஆமா? AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, பூச நட்சத்திரம், விருச்சி லக்னம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? வேலைக்கு தான் கேக்குறேங்க, வேலைக்கு கிடைச்சாலும் போக மாட்டாங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுறோம். ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலைப்படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா.
அதாவதுமா நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கும் போது சகோதரி மருத்துவத்தை சொன்னாங்க. வாதத்திற்கு மருந்து உண்டு அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க. பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது அப்படிம்பாங்க இல்லைங்களா. உங்க அன்பு மகன் ஜாதகத்தில் என்ன ஆகுதுன்னா நிறைய பிடிவாதம் இருக்கு. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறார். தன்னுடைய விஷயத்தை யாருக்காகவும் அவர் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இதைத்தான் நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம பக்குவப்படுத்தணும், பதப்படுத்தணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இல்லப்பா நீ போற முறை தப்பு, இந்த விஷயத்துல நீ உறுதியாக இருக்கலாம், ஆனால் உறுதி என்பது வேற, பிடிவாதம் என்பது வேற. நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்லாதே, ஒரு நல்ல தொழில் செய், நல்ல முன்னேறணும் அப்படிங்கறது நம்ம கடுமையாக அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிடிவாதம் இவரை வந்து கீழே தள்ளுகிறது அப்படின்னு ஜாதகம் காட்டுகிறது. அப்ப என்ன செய்யலாம், இவருடைய மனதை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர வேண்டும். நாமக்கல்லையே இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வசதி. நரசிம்மரை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். இப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்கள் அன்பு மகனாக இருந்தால் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளிலே இரண்டு நெய்தீபம் ஏற்றி வர வேண்டும். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் ஸ்லோகத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும். அப்போ மிகச்சிறந்த மாற்றங்கள் வரும். இப்படி உங்க பையன் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, அப்ப நீங்க தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, ஆஞ்சநேயரை நீங்க வந்து 11 முறை பிரதட்சணம் செய்யுங்கள், சுற்றி வாருங்கள், வலம் வாருங்கள், சரிங்களா. வந்துட்டு திருவிளக்கு ஏற்றி ஆஞ்சநேயருக்கு உங்கள் அன்பு மகன் பெயரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள். மெல்ல மெல்ல இவருடைய மனம் மாறும், நல்ல தொழில் முறை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, எங்களுக்கும் நாங்க எடுக்கின்ற 7 பிறப்பிற்கும் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எங்களுடைய சந்ததியினருக்கும் சார் புண்ணியம் அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு மந்திரம் சொல்லுங்க சார். அற்புதமான கேள்விமா. 7 தலைமுறைக்கு நீங்க கேட்டீங்க நல்ல புண்ணியம் வரணும்னு. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உமக்கே நாம் ஆட்சியுவோம்னு ஆண்டாள் பாடிய அற்புதமான பாசுரங்கள் பாடப்படக்கூடிய காலத்தில் இந்த கேள்வியை கேட்குறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பல தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேரணும் அப்படின்னா, எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் ஞாபகம் வருகிறதுமா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மான்னு கேட்பார். அதாவது நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை தான் அந்த நதி வெள்ளம். இப்ப பாத்தீங்கன்னா புனித நதிகளிலே நீராடுகிறோம், அது வந்து நிறைய புண்ணியங்களை கொடுக்கும். அது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த புனித நதிகளில் நீராடுகிற போது ஒரு தலைமுறைக்கு நான் ஒரு தலைமுறைக்கு நல்ல புண்ணியத்தை அது அள்ளி கொடுக்கிறது. அதுவே வந்து இரண்டு தலைமுறைகளுக்கு நல்ல புண்ணியம் வரணும் அப்படின்னா திருக்கோயில்களிலே தீபம் ஏற்றி வர வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் நல்ல பலன்களை கொண்டு வந்து தருகிறது. அதற்கு அடுத்த தலைமுறைக்கு எனக்கு நல்ல பலன் வேணும், ஒரு 3 தலைமுறைக்கு நல்ல பலன் எனக்கு வேண்டும் அப்படின்னா பசுக்களை பராமரிக்கணும். திருக்கோயில்களில் கோசாலைன்னு இருக்கும், அங்க பசுக்களுக்கு உணவிடுவது, பசுக்களை பராமரிப்பதற்கு தேவையான செலவை ஏற்றுக்கொள்வது, இதையெல்லாம் செய்து வந்தால் 3 தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல பலன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா. இதற்கு அடுத்து எனக்கு மிக அதிகமான பலன்கள் வேண்டும், 5 தலைமுறைகளுக்கு பலன் வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் இட வேண்டும். அது வந்து உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் பல பிறவிகளில் உங்களை தொடரும், உங்கள் தலைமுறைகளை காப்பாற்றும். நீங்க கேட்டீங்களே 7 தலைமுறைகளுக்கு புண்ணியம் வரணும், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு புண்ணியம் வர வேண்டும், என்னுடைய பாவங்கள் அகல வேண்டும், இதற்கு சாஸ்திரத்துல வழி இருக்கா அப்படின்னா, அற்புதமான வழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கம்மா. பித்ருக்களுக்கு அவர்களை திருப்தி செய்வது அதான் முக்கியம். பித்ருக்களுக்கு தவசம் கொடுக்கிறது, தர்ப்பணம் கொடுப்பது, இது மிக மிக அவசியம். வீட்டில் இறந்த தந்தைக்கு தாய்க்கு பலர் அவர்களை பற்றி நினைவே இல்லாமல் விட்டுறாங்க, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிகச்சிறந்த புண்ணியம், 7 தலைமுறைகளை காப்பாற்றும். நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், நம்ம பேரப்பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் பித்ருலோகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை, நம்முடைய மாதா, முன்னோர்கள் எல்லோரும் அவங்க நல்லா இருக்கணும் பாத்தீங்களா, அதற்கு அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் 7 தலைமுறைக்கு நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்குமா. இதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. வரம் மாதிரியான விளக்கம் எங்களுக்காகவே சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறேன். புவனாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பொண்ணுக்காக மேடம். ஓகே, அவங்க பேரம்மா? அவங்க பேரு காயத்ரி. டேட் ஆஃப் பர்த்? 4/12/1998. 4/12/98. ஓகேமா. பிறந்த நேரம்? காலை 6:50. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷிக ராசி. இது ரிஷப ராசி, மிருக சீரி நட்சத்திரம், ரிஷிக லக்னம். ஓகே புவனாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு காயத்ரிக்காக? காயத்ரிக்கு இப்ப 24 வயசு ஆச்சு மேடம். மேரேஜ்
பிக்ஸ் ஆக மாட்டேங்குது, பார்த்துட்டே இருக்கோம், வரணும் கிடைக்கவே. கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கொடுமா, கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் உங்களுக்காகவே கொடுக்கப்படுறாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது மந்திரங்களிலே அற்புதமான மந்திரம் காயத்ரி மந்திரம்மா, சரிங்களா? அந்த மந்திரத்துடைய அற்புதமான பெயரை தங்களுடைய அன்பு மகளுக்கு சூட்டி இருக்கீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வீணாகாது, எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாமா. இவங்க ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்துல பிறக்கிறாங்க, ஏழாம் இடத்துல சந்திரன் உச்சமா இருக்காரு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இவங்களுடைய ஜாதகத்துல. ஆனால் நடப்பு காலத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய ஜாதகத்துல எங்க சந்திர பகவான் இருக்கிறாரோ அங்கே ராகுவும், இவங்களுடைய லக்னத்தில் கேதுவுமாக அமர்ந்திருக்கிறார்கள். ராகு கேதுக்களுடைய தடையும் இந்த ஜாதகத்திலே இப்போ இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அந்த ரிஷபத்தில் இருந்து ஒரு பெயர்ச்சி அடைய போகிறார். அப்போ என்ன ஆகுது, இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக போகுது. 2022 ஏப்ரலுக்கு பிறகு ஒரு நல்ல சூழல் ஏற்படும் அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. இதுல நல்ல முறையில் திருமணம் கூடி வரும், ஏப்ரலுக்கு பிறகு இந்த சூழ்நிலை வரும். ஆனால் அந்த சூழலை பயன்படுத்திக்கிடணும். ஏன் இப்படி இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிடும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சூழல் வரும் பயன்படுத்திக்கிடுங்கன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, உங்க அன்பு மகள் ஜாதகத்தில் எனக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் வரணும், எனக்கு இப்படி அவர் படித்திருக்க வேண்டும் என்று சில விதிமுறைகளை இதனுடைய மனதிலே அவர் விதித்திருக்கிறார். அப்படி எந்த விதமான விஷயமும் அவர் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த இயல்புக்கு மாறுபட்ட வாழ்க்கை துணைவர் தான் அமைவார் என்பதுதான் இந்த ஜாதகத்துடைய விதி. விதி மற்றும் வலிமை நமக்கு இல்லை. ஆகவே இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு நம்ம வாசிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல மணமகன் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மிகுந்த எதிர்பார்ப்புகளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து கணேசன் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு அதான் கேட்கலாம். 22/1/1958 சதய நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்னம், திருவாரூர் பிறந்ததுங்க. ஐயா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போறீங்க ஐயா. சொல்லுங்க என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக. தொடர்ந்து உங்க நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கேன் மேடம், அதனால உங்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது உங்களுக்கே ஜோதிடத்துல நல்ல ஆர்வம் உண்டு, சரிங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்துடைய அனுக்கிரகம் இருக்கு. நம்ம பிரசன்னத்தை பாத்துக்கிட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தர்ம கர்மாதிபதி யோகம் கூடி வரக்கூடிய காலகட்டம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லுங்க. அதே மாதிரி விஷ்ணு சகசரநாமத்தை புதன்கிழமைகளில் பாராயணம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயத்தையும் புதன்கிழமைகளிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்து வருகிற போது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதிலே பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஒரு மாற்றம், 26ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய ஏற்றம் என்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. 29ஆம் ஆண்டில் ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திப்பீர்கள். வாழ்க்கை ஒரு சிறப்பான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்க மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக பேசணும் மேம். ஓகே, அவருடைய பேருமா? கௌதம் மேம். டேட் ஆஃப் பர்த்? 1992 மார்ச் 2 மேம். ஓகே, 2/3/92. ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் திங்கட்கிழமை 11:45 மேம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மகர ராசி, அதித்த நட்சத்திரம், விருச்சிக லக்னம். என்னமா கேக்குறோம் இன்னைக்கு கௌதம்காக? பையனுக்கு வந்து வேலை வாய்ப்பும் திருமணம். ஓகே, இரண்டுமே கூடிய விரைவில் சிறப்பா கை கூடுமா, கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். கூடல் மாநகரத்துல எங்க இருக்கீங்கம்மா? நாங்க தெற்கு வாசல் சார். தெற்கு வாசல், ரொம்ப மகிழ்ச்சிமா. அப்ப மீனாட்சி தரிசனம் அடிக்கடி கிடைக்கும் இல்லீங்களா? ஆமாங்கம்மா, ஒரு காலத்துல மீனாட்சியை தரிசனம் பண்ண நினைத்த நேரத்துல தான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா. இப்ப பாத்தீங்கன்னா அது சுற்றுலா தலமாக ஆயிருச்சு பாத்தீங்களா.
நீண்ட நேரம் காத்திருந்து மீனாட்சியை தரிசிக்கிறோம், எப்படியும் அவள் அருள் கிடைக்கிறது அப்படிங்கிற போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்தை பார்க்கிறோமா, திங்கக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய லக்னத்தை பார்க்கிற போது இந்த துலாம் லக்னமும் விருச்சிக லக்னமும் சந்திக்கக்கூடிய சந்தியில் அவர் பிறந்திருக்கிறார். இருக்கட்டும், இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகதோஷம் ஒரு தடையாக இருக்கிறது. ரெண்டுல ராகு எட்டுல கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, சுக்ரன் சனியுடைய இணைவு இருக்கு. இந்த கிரகநிலைகள் எல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கிடுறோம். இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும். சித்தர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இவருடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்புல ஒரு நல்ல முன்னேற்றம், அவருக்கு வெளிநாடு போகணும், வேலைக்கு போகணும், நல்ல வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த எண்ணங்கள் வாழ்க்கையில மிளிர வேண்டுமானால் இவர் சித்தர் வழிபாடு செய்யணும். அது வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் தரும், நல்ல முறையில் அவருக்கு திருமணத்தை இப்ப முடிச்சு கொடுத்துருமா. இதுக்கு என்ன பண்ணணும், சித்தர்களை எப்படி வழிபடலாம், இல்லை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே சுந்தரானந்த சுவாமிகள், நீங்க அவரை சித்தரை வழிபடலாம் இல்லைங்களா. துர்க்கைக்கு பக்கத்திலேயே சித்தர் இருக்கிறார். இல்லைங்கிட்டீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, காலவாசல்ல அங்க குழந்தையானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம் அது இருக்கு பாருங்க, அவரை சென்று வழிபடலாம். அப்படி வழிபட்டு வருகிற போது மிகச்சிறந்த முறையிலே உங்கள் அன்பு மகனுக்கு வேலையும் கைகூடும், திருமணமும் கைகூடும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்மா. மதுரை மண்ணுக்கும் வாழும் மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் சுப்பிரமணி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகளுக்காக தான் நான் கேட்க போறேன். அவங்க பேர் ஐயா? அவங்க பேர் வந்து சத்திய நீலா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 24/8/1992. 24/8/92. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதிகாலை 3:36. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை. ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? திருமணம் தான் கொஞ்சம் கூடி வருதுங்க, பக்கமா வருது, மறுபடியும் தள்ளி தள்ளி போயிருங்க. ஐயா கவலையே படாதீங்க, சிறப்பான கெட்டி மேளம் கூடிய விரைவிலேயே கை கொடும் சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பார் ஐயா, கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது உங்க அன்பு மகளுக்கு வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் எல்லாம் சரிதான். பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லுகிற போதே அதுவே ராகு பகவானுடைய நட்சத்திரம், கொஞ்சம் கடத்திர தோஷமுடைய நட்சத்திரம் தான் இல்லைங்களா. அப்படி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஜாதகத்துல 7 இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நம்ம நிறைய ஜாதகங்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கோம். 7 இடத்துல சனி இருக்கக்கூடிய பலருக்கு திருமண தடை இருக்கிறது, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது, எளிமையாக அந்த திருமணம் கூடி வருவது என்பதே இல்லை, அப்படிப்பட்ட தடை இருக்கு. அதுதான் உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலிலே விளக்கேற்றி வர சொல்லுங்கள். ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். தொடர்ச்சியாக செய்து வர சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்த வெற்றியை அவருடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வாழ்க்கையில சந்தோஷம் வரும், வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குமா? வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க என்ன செய்வது? நம்முடைய மனசு சந்தோஷமா இருக்கணுமா? இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடையணும். மனதிலே ஒரு பூரிப்பு வர வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூர ரகசியம்மா. இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வருகிற போது மனசு மகிழ்ந்து போகிறது, நிறைய வெற்றிகள் வருகிறது. நீங்க திருக்கோயில்களில் பார்க்கலாம், பிரசாதத்தில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க. நாமும் நம்முடைய வீட்டிலே பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். இதை என்ன செய்யலாம்னா, ஒரு நம்முடைய வீட்டிலே தீபம் ஏற்றுகிற போது அதில் பச்சை கற்பூரத்தை சிறிதளவு இட்டு தீபம் ஏற்றலாம். அப்படி செய்து வருகிற போதும் சரி, வெற்றிலையின் மேல் பச்சை கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றி வந்தாலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷ அலைகளை பெருக்கி வைக்கும், நன்மையை அள்ளித்தரும். அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களுடைய நேரடியான ஜோதிட ஆலோசனையை பெற விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.